அம்மா என்ன காச்சே? ஸ்கூல்ல ரெண்டு குழந்தைங்க சண்டை போட்டு உமா படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துருச்சுங்க. உடம்பு நெருப்பாட்டு கொதிக்குதே. பாத்துங்க வரேன். உமா அம்மா எங்க அப்பா சாகலையே அம்மா எங்க அப்பா சாகலையே. இல்லம்மா உங்க அப்பா சாகல நல்லா இருக்காரு. ஏமா அந்த கேள்வி. ஸ்கூல்ல எல்லாரும் உனக்கு அப்பா இல்ல உங்க அப்பா செத்துட்டாரேன்னு சொல்லி கேலி பண்றாங்க. எங்க அப்பா சாகலையே அம்மா எங்க அப்பா சாகலையே. இல்லம்மா இல்ல 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 அப்பா சௌக்கியமா இருக்காரு. அம்மா ஏமா அப்போ நம்ம வீட்டுல இல்ல வேலையா வெளியூருக்கு போயிருக்காரு. மதுரவர் நீ நல்ல குழந்தையில படுத்து தூங்க. நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். அப்பா வந்துருவாரு. ஏம்மா நான் கண்ணு முடிச்சு பாக்கும்போது அப்பா வந்துடுவாரு. வந்துருவாருமா வந்துருவாரு. உடம்பு ரொம்ப சுடுது நீ படுத்துக்கம்மா. சுதாமி உமாவுக்கு என்னம்மா? பழக்கம் போல அப்பா சண்டைதான். மாடிப்படியில இருந்து உருண்டு விழுந்துட்டானா? இந்த பச்சை குழந்தையுடைய தாபத்தை புரிஞ்சுக்க முடியாம இந்த சோகம் பையன் எப்படி போயிட்டானே. அட எனக்கு தான் கண்ணு இல்ல. ஆண்டவனே உனக்கு கூடவா கண்ணு இல்ல? உமா உமா பால் குடிச்சு தூங்குமா. அம்மா கைய தூக்க முடியலப்பா. ஒருவேளை அந்த அதிர்ச்சியினால நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இனிமேலும் குழந்தைக்கு எந்த வித அதிர்ச்சியும் வராம பாத்துக்கங்க. எதுக்கும் தைரியமா இருங்கம்மா. காலமே வந்து பாரு. நான் இருக்கிறதே ஒரு பாரம் தானம்மா. ஆண்டவனுக்கு தேவைப்பட்டா என்ன எடுத்துக்கிட்டு போகட்டும். இந்த குழந்தை நல்லபடியா இருந்தா அதுவே போகும்மா அதுவே போகும். என்ன சோதனை? அவர் அங்க குழந்தை இங்க இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கா? எல்லாம் நீதான் நீதான். யாரது? என்ன விஷயமா? ஒண்ணும் இல்ல பெரியவரே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பெரிய பள்ளக்காரன் தொத்திட்டு வந்தோம். அவன் இங்க ஒளிஞ்சிருப்பான் சந்தேகம். அதை தேடி பாக்குறான். தொந்தரவுக்கு மன்னிக்கணும். நிச்சயமா இங்க யாரும் வரலையே. இல்லைங்க குழந்தைக்கு மாரியா தான் போட்டிருக்கு. சரி சரி நாங்க வர்றோம். போயிட்டாங்களாமா? சரி சரி கதவை தாப்ப போட்டுட்டு ஜாகிரதையா படுத்துக்கமா. ரொம்ப நன்றி. மனப்பூர்வமா செய்யற நல்ல உதவிகளுக்கு கூட நான் நன்றி எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு தேவையில்லை போக வேண்டிய. போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னு நினைக்கிறியா? பின்ன இந்த வீட்டுக்கு வந்ததுனாலதான் போலீஸ்ல மாட்டிக்க வேண்டிய நிலை எனக்கு வந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ள நீயே நுழையணும். வேலூர் ஜெயில 4 வருஷமா இருக்கான பேங்க் மேனேஜர் சோமநாதன்
அவன் வீடு இதுதானே? ஆமா. அதனாலதான் வந்தேன். நீ உன் புருஷன் ரூம்மேட்டுமா? புரியலையா? நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஜெயில் கம்பி தான் எண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி என்னாலும் பத்து கம்பி தான், அப்படி என்னாலும் பத்து கம்பி தான். இதையே அப்பாவே சொல்லல. வந்து நின்ன உடனே துப்பாக்கி நீட்டாம இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்தவங்க என்ன தள்ளிட்டு போயிருப்பாங்க. இப்படி ஒருத்தர் வரப்போறதா? அவர் எனக்கு எழுதவே இல்லையே. நான் முன்னாடியே போக போறது அவனுக்கே தெரியாதே. ஏ, அவங்களா பெரிய மனசு பண்ணி என்ன விடுதலை பண்றது என்ன பொறுத்த மட்டும் ரொம்ப கௌரவ குறைச்சலான விஷயம். அதனால நானே தப்பிச்சு வந்துட்டேன். ஆமா, அவர் எப்படி இருக்காரு? சௌக்கியமா இருக்கற? சௌக்கியமா இருக்கிறம்மா, சௌக்கியமா இருக்கிறா. நேரா நேரத்துக்கு சாப்பிடுறதும் தூங்குறதும் வெளி உலகத்துக்கு சுகமான வாழ்க்கையா இருக்கலாம், ஆனா உள்ள அதுதான் தண்டனை. என்ன செய்யறான்னு கேட்ட ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும், இல்லாட்டி பூட்ஸ் உதையும் லத்தி அடியை அவன் உயிரோட விட்டு வச்சிருக்காது. எப்படி பொழுதுபோகுதுன்னு கேட்டப்பார், அதான் பெரிய வேடிக்கை. 300 மேற்பட்ட ஆயுள் தண்டனை கைதிகள், 500 மேற்பட்ட 5 வருஷ கைதிகள், 1000 மேற்பட்ட என்ன மாதிரி வாடிக்கை கைதிகள், இப்படி 3000 கைதிகள் வந்து போயிட்டு இருக்கிற இடத்துல பொழுது போறதா கஷ்டம்? எங்க கதையை பேசியே பொழுது கழிச்சுவோமா? நீ எதுக்காம கண்ணீர் விடுற? கண்ணியமான வேலையில கௌரவமான குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டிய என் கணவர் இப்ப இருக்கிற நிலைமை நினைச்சு பார்த்தேன். ஐயோ, ஜெயிலுக்கு போறது கௌரவ குறைச்சலா? அம்மா, கௌரவத்துல உங்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாத்தியா? எங்க வட்டாரத்துல ஒருத்தனுக்குள்ள கௌரவமே அவன் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனான்றத வச்சுதான். அப்பதான் மதிப்பா மரியாதையா வாய் விட்டு அவனை வாத்தியாரேன்னு கூப்பிடுவான். அது கிடக்கட்டும், சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டேனே. இன்னும் 1 வாரத்துல உன் புருஷனை விடுதலை பண்ணிடுவாங்கம்மா. இன்னும் 1 வாரத்துல அவரை விடுதலை பண்ணிடுவாங்களா? நிச்சயமா வந்துருவாரா? உன் புருஷனே ஆசைப்பட்டு அங்க இருக்கணும்னு நினைச்சா கூட வச்சிருக்க மாட்டாங்க, அனுப்பிச்சிருவாங்க. அதை சொல்லிட்டு போத்தாம வந்தேன். வரம்மா. இல்லைங்க, எத்தனையோ ஆபத்துகளுக்கு நடுவில் வீடு தேடி வந்து நல்ல தேடி சொன்னீங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க. என்னம்மா கேட்ட? ஏதாவது சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன பார்த்து சாப்பிடுறீங்களான்னு ஒருத்தர் கேட்கறது இதுதான்மா முதல் தடவை. கேட்கிற முதல் பொம்பளை நீதான் தாயே. ஏன், இதுவரைக்கும் யாருமே உங்களை அப்படி கேட்டது இல்லையா? கேட்டதும் இல்ல, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நான் கொடுத்ததும் இல்ல. இப்ப நான் கேக்குறேன், சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறமா, சாப்பிடுறேன். உண்மையிலே எனக்கு நல்ல பசிதான். வந்த உடனே சோறு கேட்கணும் தான் நினைச்சேன், ஆனா எதையும் அடிச்சு புடுங்கியே தின்னு பழகிட்டேனா கேட்டு வாங்கி திங்கிறது கேவலமா பட்டுச்சு. கேட்டு வாங்கி சாப்பிடுறது கேவலமா இருக்கலாம், ஆனா அடிச்சு பிடுங்கி சாப்பிடுறது அதை விட கேவலம். அது சரி, நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கைதின்னு தெரிஞ்ச பிறகும் எப்படி உன்னால இவ்வளவு பரிவா சாப்பிடுறீங்களான்னு கேட்க முடியுது? படியேறி வந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க முகமும் வயிறும் வாடாம இருப்பதுதான் குடும்ப பெண்ணுக்கு லட்சம். சரிம்மா, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த பிறகு ஒருவேளை சோறு ஆறாம உட்கார்ந்து நான் சாப்பிடல, நீ சோத்த போடுமா, நல்லா ஒரு பிடி பிடிச்சிட்டு நான் புறப்படுறேன். தண்ணி விட்ட சோறு ஊறுகாய் இருக்கு, பரவாயில்லையா? இது கூட கிடைக்காத நாள் எத்தனை கணக்கே மறந்து போச்சுமா. நீ வாடு போடு. ஏமா, குழந்தைக்கு நிசமாவே மரியாதை போட்டிருக்கா? இல்லைங்க, அவ பிறந்ததுல இருந்து அவங்க அப்பாவை பார்த்ததே இல்லை. அவர் ஜெயில இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. அவர் சிலோன்ல வேலைக்கு போயிருக்காருன்னு நான் அவளை நம்ப வச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த பிஞ்சு நெஞ்சத்துல அப்பா இல்லையேங்கிற ஏக்கம் அதிகமா வளர்ந்துருக்கு. உனக்கு அப்பா இல்லைன்னு யாராவது கேலி செஞ்சா அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுவா. இன்னைக்கு அப்படி ஒரு சண்டையில ஸ்கூல் மாடிப்படியில இருந்து உடனே விழுந்துட்டா. அந்த அதிர்ச்சியில காலும் கையும் விளங்குற. அம்மா, ஆண்டவன் நல்லவங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான், கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரே வாரத்துல உன் புருஷன் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துருவான். இல்ல, நானே ஜெயில் கம்பியை வளைச்சு அவனை வெளியே கொண்டாந்துடுறேன். அம்மா, ஜெயில தர்ற களிச்சோத்தை தின்னு தின்னு மரத்து போன நாக்குல இப்பதாமா சுரணையே வருது. ஊர்ல பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் போட்டுமா? போதுமா, போதும் போதும். கைகால் விளங்கலை சொன்னேன், இந்த மாதிரி எந்த சோடியாது? உமா, அப்பா வந்துட்டீங்களா? அம்மா, அப்பா வந்தாச்சு. அப்பா, எங்களை விட்டு எங்கேயுமே போக கூடாது. போக மாட்டீங்களா? இனிமேல் நான் உங்களை விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன்.
தூங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் இருந்து போற. சரிம்மா சரி. என்ன எழுப்பிருக்க கூடாதாமா? ஆமா உமா, நீ எப்படிமா மாடிக்கு வந்த? இப்பாவது பெண்டா டீப்புள்ள வீடு வாசலுங்கிற நினைப்பு வந்துச்சா? எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லிக்காம போனியே. இந்த பச்சை குழந்தை உன்னை நினைச்சு எப்படி துடியா துடிச்சது தெரியுமா? பத்திரமாத்து தங்கம் இந்த பொண்ணு சிவகாமிய எப்படிடா 4 வருஷமா தனியா பிரிஞ்சு வாழ உன்னால முடிஞ்சது? வந்து இருக்கிறத வச்சுக்கிட்டு இவங்களோட கண்ணியமா இந்த ஊர்ல பழைக்க வழிய பாரு. ஆமா அப்பா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மறுபடியும் எங்களை தனியா தவிக்க விட்டுட்டு போயிடாதப்பா. மன்னிச்சிருங்க அண்ணா. டே, மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்கிட்ட இல்ல, இவகிட்ட கேள்றா. நிராதரவா நீ விட்டுட்டு போன இந்த குடும்பத்தை காப்பாத்தினாலே இந்த உத்தமி கிட்ட கேள்றா. திட்டலம்மா திட்டல, அன்பையும் பாசத்தையும் சொல்லி கொடுத்து புரிய வைக்க முடியாதுரா பாவின்னு சொல்றேன். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. எனக்கு கண்ணு தாண்டா இல்ல, அறிவு இருக்கு. ஆமா, உன் குரல் ஏன் மாறி இருக்கு? ஏண்டா பதில் பேசாம நிக்கிற? தொண்டையில ஒரு சின்ன ஆபரேஷன். சரி சரி, போய் குளிச்சிட்டு வா. இன்னைக்காவது எங்க கூட உட்காந்து ஒன்னா டிபன் சாப்பிடு. நான் உனக்கு ஆமா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். உமா வாமா போகலாம். சொல்றீங்களா? நானே அந்த வீட்டு மாப்பிள. எங்க மாமனாருக்கு எது எது எப்பப்ப நடக்கும்னு எனக்கு தெரியும். வெளியில யாருகிட்டயும் ஏன் பணம் வாங்குற? இனிமே இங்க வந்து கேளு, நான் குடுக்கறேன். சரி சரி போயிட்டு வா. சரிம்மா.
ஆரஞ்சு பழம் மாதிரி சக்க செவல் இருப்பாருன்னு சொன்னீங்க, அசிங்கமா இருக்காரு. வெளியூர்ல இருந்து அழுத்து செலுத்து போய் வந்திருக்காரு, போக போக வெளுப்பாடுறா. அதுக்கு தான் வந்திருக்கேன். பாத்தியா, உங்க பொண்ணு வந்து சொல்லிச்சிருங்க வந்திருக்கிறதா, அங்க குடிச்ச ஓட்டம் இங்க வந்தா நிக்கிறோம். எங்க போனா? அது தண்ணி துறையில எல்லாம் இருக்கு. ஏப்பா, நம்ம எங்க அங்க போனா? நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நியாயமே இல்ல. நீங்க தான் வெளியூர்ல இருந்தீங்களே. நானு உங்க வீட்டுல பொண்ணு எடுத்த புண்ணியவன். என் பேர் இந்த ஊர்ல சொல்லண்டா தண்டம். உங்க பேரே தண்டர் நினைச்சு போறாரு. யார் தெரியுமில்ல? பேங்கர் சவால் சந்தானம். ஆமா, எங்க சிலோன்ல ராவண வீடு எப்படிங்க இருக்குது? சிலோன்லயா? ராவண வீடு பின்ன ரஷ்யாவில இருக்குது. இது என்ன இது? சிலோனை பத்தி கேட்டா ஒரு அளவு தெரியல. நான் அந்த காலத்துல சிலோன்ல இருக்கும் போது இவர் சிலோன்ல இருந்தவரா எல்லார்ட்டையும் சொல்லணும். இப்படி ஒரு பெருமை. அங்க என்ன தெரியுமா வியாபாரம்? இட்லி கடை. இட்லி இல்ல, சாதாரண இட்லியா? இட்லிக்குள்ள வைரத்தை வச்சு கள்ள கடத்தல். இட்லிக்குள்ளேவா? என்ன அவங்க வாய்க்குள்ளேவா வச்சு கடத்துறது? புடிக்க தெரிஞ்சாங்க, ஓடியாண்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த தொப்பியே. சம்மந்தே, நீங்க எதுல வந்தீங்க? நான் எதுல இருந்து வரல. போய் போய் எதுலயாவது இருந்தா வரணும். நீங்க பிளேன்ல வந்தீங்களா கப்பல்ல வந்தீங்களா? ரெண்டும் கிடையாது. சைதாப்பட்ட கூவத்துல இருந்து வரேன். ஏடா, கூவத்துல படகுதான விடுறதா சொன்னாங்க, கப்பலே விட்டாங்களா? நெத்தில போடுற பட்டைய சொல்றாரு அவரு. வேற ஏதோ சொல்றாரு இவரு. உங்களுக்கு அவர் சொல்றது இந்த பட்டை. அபச்சாரம் அபச்சாரம். என்னங்க உங்க வாயில இது வரலாமா? எனக்கு வேற வேலை இருக்கு. எவ்வளவு வரையும் மூட்டை பாத்தீங்களா? எல்லாம் சரிங்க, எல்லாம் சரிங்க. அடிக்கடி சொல்லுவியப்பா, நீ சொல்லுவியா ராஜபரம்பரை? நம்ம ராஜபரம்பரை என்ன மச்சாலுக்கு எப்படியோ தெரிஞ்சுதான் சிறோல இருந்து வரும்போது ஜெரிய துணியா ராஜா டிரஸ் தான் கொண்டிருக்காரு. என்னடா இது? கிட்ட கொண்டு போக முடியல. புது துணியடா, கஞ்சி வாசனை. உக்காரியா? நீ உக்காரியா? என்ன சம்மந்தி, வர வர மரியாதை குறையுது. இது என்ன புது துணியா அழகு துணியா? நாடக கம்பெனில செலவைக்கு போட்டாங்க, எடுத்துக்கிட்டு போறேன். நானே ஒரு செலவு தொழிலாளி. இந்த வீட்டுக்கு வாடிக்கையா நான் வர்றவன். இன்னைக்கு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். என் தொழிலே கெடுத்துருவீங்க போல இருக்க. பாரிய விடுங்க. அறிவு இருக்கா உனக்கு? ஜரிகை தலப்பா பார்த்த உடனே சம்மந்தி. இப்படி ஒரு அப்பன் தேவையா எனக்கு? இப்படி ஒரு மகன் எனக்கு தேவையா? இதை முன்னாலே யோசனை பண்ணிருக்கலாம். இப்ப என்ன கெட்டு போச்சு? உன்ன மகன் இல்லைன்ற எவன் என்ன அடிக்கிறான்? யோசிப்ப, உனக்கு கொடுப்பன கிடையாது. இப்படியே கட. அப்பா, இவனா பணம் இருக்கும் இருக்கும். அவசரப்படாத, உறவு முறையெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேச்சு கொடு. பார்த்தாலே தெரியுது. வந்துட்டோம் வந்துட்டோம். உங்க பொண்ணு வந்து சொன்ன உடனே ஓடி வந்துட்டோம். என் பொண்ணா? என் பொண்ணா? அவனும் என் பொண்ணான்னா இவனும் என் பொண்ணான்றான். மறந்துட்டியா? ஆமா ஆமா, பெத்த தகப்பனே பெண்டாட்டி பிள்ளைய மறந்துட்டு ஓடுன உனக்கு கூட பிறந்த தங்கச்சி மட்டும் எப்படா ஞாபகத்துக்கு இருக்கும்? நீங்க தங்கச்சிய சொல்றீங்களா? நான் ஸ்நேகித ராதாகிருஷ்ணன் நினைச்சு ஏதோ உளறிவிட்டேன். தங்கச்சி சௌக்கியமா மாப்பிள? ஐயோ ஐயோ, அவளுக்கு என்ன குறைச்சல்? ஐயோ, தக்காளி பழம் மாதிரி சும்மா உருண்டு திரண்டு எவ்வளவு பிரமாதமா இருக்க தெரியுமா? நீ ஊருக்கு போன பிறகு நம்ம ராதாவுக்கு 10,000 ரூபாய் வரதட்சணை பேசி இவங்க குடும்பத்துலதான் சம்பந்தம் செஞ்சுக்கிட்டோம். ஆனா பாரு, இது வரைக்கும் பணத்தை கராரா கேட்காம விட்டு கொடுத்துட்டே வர்றாங்க. இனிமே விட்டு வைக்க மாட்டாரு. 10,000 ரூபாய் பொறுமானம் இல்லைன்னா இனிமே 10 காசு கூட போறமாட்டேன். ஏப்பா, அந்த சிலோன்ல வைரக்கடை வச்சிருந்தானே சிங்காரம், அவன் இப்ப என்ன பண்றான்? கம்பி எண்ணிக்கிட்டு இருக்க. வேற என்ன பண்ணுவான்? கம்பி தான் எண்ணுவான். எங்க அப்பா தானே அவருக்கு பார்ட்னரு. ஏப்பா, நீ சிலோன்ல இருந்து வந்தேன்னு சொல்ற, அதை என்னால நம்பவே முடியலையே.
நான் அந்த காலத்துல சிலோர்ல இருந்து வரும்போது ஏன்டா வரலையா, உங்க அம்மாளோட அந்த ஊரையே கொண்டு வந்தேன். இந்த ஆள் சிலோர்ல இருந்து வந்திருக்கிறது ஏற்கனவே ஒண்ணு புரியல. வீடே சுத்தமா இருக்குது, ஒரு பொட்டி சட்டி துணிமணி ஒண்ணு காணா. சும்மா இல்லப்பா, என்ன உள்ள வச்சிருப்பாரு? ஆமாமா, எல்லாம் கஸ்டம்ஸ்ல இருக்குது. ஐயோ, கஷ்டத்துல இருக்கிறியா? இதுக்கு தான் படிங்கோ படிங்கோன்னு தலைவலையே அடிச்சுக்கிட்டேன். கஸ்டம்ஸ்னா சுங்க இலாக்காம இருக்குன்னு அர்த்தம். இருக்கா? இருக்கு. எங்கயோ இருந்தா சரிதான். அப்ப கணக்க பாப்போம். இந்தாப்பா. ஷோ, எப்ப எழுதுன கணக்கு தெரியுமா? இது எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து அழுத்து போகுது. குடியரசு தினம், சுதந்திர தினம் உட்பட கவர்மெண்ட் அங்கீகாரம் பண்ணின எல்லா பண்டிகை நாட்களுமா சேர்ந்து 7,800 ரூபாய் 10 பைசா, வரதட்சணை 10,000, ஆக மொத்தம் 17,800 10 பைசா. இவ்வளவுதானே? ராத்திரி கஸ்டம் சொல் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காலம்புரம் 20,000 ரூபாயா கொடுத்துறேன். கவலை விடுங்க. ஏங்க சம்பந்தி, என்ன என்ன ஒதுங்கி ஒதுங்கி நின்றுகிட்டு, நாம தான் ஒன்னா ஐட்டமே நெருக்கி வாங்க. நீயும் பிள்ளையா பிறந்திருக்கு. ஏண்டா இல்ல பார், தம்பிகிட்ட ஏதோ ஒரு கணக்க சொன்னேன், பட்டுன்னு ஒத்துக்குச்சு. ஒத்துக்குவாருன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து கேட்டிருப்பீங்க. ஏன் அப்புறம் பண்டிகை எல்லாம் வராம போயிடும்? அப்ப நீ இருக்கணுமே. நான் இருப்பேன், வாங்காம போக மாட்டேன். என்னங்க அண்ணன் எப்படி இருக்காரு? அண்ணன் தானே பாரு, எங்க அப்பா பண்ண முதல் தப்பு இதுதான். உட்கார்ந்து இருக்கிற லட்சணத்தை பத்திய அசோகனை செய்த மாதிரி 3 வருஷமா போட்ட மாலையை கழட்டாம. ஐயோ, எங்க அண்ணன் எப்படி இருக்காருன்னு கேட்டேன். உங்க அண்ணனா? இது மாலை, அது தாடி, மீச, லுங்கி வேற, கையில ஒரு கத்தியும் கொடுத்துட்டோம். பார்க்க பயங்கரம் தான். சொல்றது எதையுமே நான் ஒத்துக்க தயாரா இல்ல. உனக்கு தெரியாம ராஜலிங்கம் எப்படி தப்பிச்சு போயிருக்க முடியும்? நான் சொல்றது சத்தியம். நீங்க நான் சொல்றத நம்புறீங்களோ இல்ல தொடர்ந்து சிறை தண்டனை அனுபவிக்க வைக்கிறீங்களோ அது ஆண்டவனுடைய சித்தம். ராஜலிங்கம் தப்பி போனது எப்படிங்கறது எனக்கு தெரியாது. அவன் அதை பத்தி எதுவுமே என்கிட்ட பேசல. நான் அறக்குள்ள போன பிறகு மத்தவங்க பேசினதுல இருந்துதான் அவன் தப்பி போயிட்டாங்கிற விஷயமே எனக்கு தெரியும். இதான் உண்மை. இது எப்படி நான் நம்ப முடியும்? வந்து போதும் சார், இவர் சொல்றதுல எனக்கு சந்தேகம் இல்ல. இவர் போகட்டும், அடுத்த ஆளை கூப்பிடுங்க.